ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சென்னை திருநின்றவூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோவில். இக்கோயிலின் மூலவர் பக்தவச்சல பெருமாள், உற்சவர் பத்ராவி பெருமாள், தாயார் என்னை பெற்ற தாயார் என்ற சுதாவல்லி. இக்கோயிலின் தலவிருட்சம் பாரிஜாதம், தீர்த்தம் வருண புஷ்கரணி தீர்த்தம், ஆகமம் மற்றும் பூஜை பஞ்சராத்திர ஆகமம். இத்தலம் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்றாகும். இங்கு பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இங்குள்ள விமானம் உட்பல விமானம். பெருமாளின் தரிசனம் கண்டவர்கள் சமுத்திரராஜன், வருணனாவர். விஜயநகர காலத்தைச் சேர்ந்த ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. பலிபீடம், கொடிமரம், கருடச்சன்னிதி, மகாமண்டபம், உள் மண்டபம் தாண்டி சென்றால் பெருமாள் திருமகள் பூமகளுடன் நின்ற திருக்கோலத்தில் பஞ்சாயுதம் தாங்கி சுமார் 11 அடி உயரத்தில் அருளுவதை காணலாம். மூலவரின் வலப்புறம் தாயார் சன்னிதி உள்ளது. சுற்று பிரகாரத்தில் ஆண்டாள், ஆழ்வார்கள், அனுமன், ஏரிக்காத்த ராமர், ஆதிசேஷன் ஆகிய சன்னிதிகள் உள்ளன. பெருமாளிடம் கோபித்து கொண்டு வைகுண்டத்தை விட்டு திருவாகிய மகாலட்சுமி இங்கு வந்து நின்றதால் திருநின்றவூர் ஆனது. அவளது தந்தையான சமுத்திரராஜன் அவளை சமாதானம் செய்து அழைத்து செல்ல வந்தான். அவள் வர மறுத்துவிட்டாள். சமுத்திரராஜன் மீண்டும் வைகுண்டம் சென்று பெருமாளிடம், பகவானே, தாங்கள் வந்து தேவியை அழைத்து வர வேண்டும் என்றான். அதற்கு பெருமாள், நீ முன்னே செல், நான் பின்னால் வருகிறேன் என்கிறார். சமுத்திரராஜன் முன்னால் சென்று மகாலட்சுமியிடம், நான் உனக்கு தந்தையல்ல, நீயே என்னை பெற்ற தாயார், எனவே வைகுண்டம் வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என மன்றாடினான். பெருமாளும் சமாதானம் செய்யவே மகாலட்சுமி வைகுண்டம் செல்கிறாள். பக்தன் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாள் இங்கு வந்ததால் அவரது திருநாமம் பக்தவச்சலம் ஆனது. சமுத்திரராஜன் மகாலட்சுமியை என்னை பெற்ற தாயே என அழைத்ததால் அதுவே இத்தலத்தின் தாயார் பெயர் ஆகிவிட்டது. சமுத்திரராஜனின் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாளும் தாயாரும் இத்தலத்தில் திருமண கோலத்தில் அருள்பாலிக்கிறார்கள். இக்கோயிலின் வரலாறு என்னவென்றால், திருமங்கை ஆழ்வார் பல திவ்ய தேசங்களை மங்களாசனம் செய்து கொண்டு வரும்பொழுது இத்தலம் வழியாக சென்றார். ஆனால் இத்தலத்தை பாடவில்லை. இதை கண்ட தாயார் பெருமாளிடம் உடனே சென்று ஒரு பாசுரம் பெற்று வருமாறு சொன்னார். அதற்குள் ஆழ்வார் மாமல்லபுரம் அருகே உள்ள திருக்கடன் மல்லை கோயிலுக்கு போய்விட்டார். அங்கு சென்ற பெருமாள் ஆழ்வாரிடம் பாசுரம் ஒன்றை கேட்டார். நீண்ட வத்த கருமுகிலை எம்மால் தன்னை நின்றவூர் நித்தலத்து தொத்தூர் சோலை காண்டவத்தை கனலெறிவாய் பெய்வித்தானை கண்டது தான் கடல் மலலை தலசனையத்தே என்று பாடினார் ஆழ்வார். இதன் பொருள், எம்பெருமான் என் பாடல் கேட்டு வந்து நின்றதை தான் கண்டது கடன் மல்லையாகிய மாமல்லபுர திருத்தலத்தில் என்பதுதான். இப்படி இந்த உலகையே காக்கும் பெருமாளே பக்தனின் பெருமையை உலகிற்கு உணர்த்த இவ்வாறு பாடல் வாங்கி சென்றார். பாடல் பெற்று வந்த பெருமாளை பார்த்த தாயார், என்ன இது, எல்லா தலங்களுக்கும் 10 பாடல்களுக்கு மேலிருக்க இத்தலத்திற்கு மட்டும் 1 பாட்டுதானா என கேட்டார். இதை கேட்ட பெருமாள் மீண்டும் ஆழ்வாரிடம் பாடல் பெற சென்றார். அதற்குள் ஆழ்வார் திருவாரூர் அருகே உள்ள திருக்கண்ணமங்கை சென்றுவிட்டார். அங்கே கண்ணமங்கை பெருமாளை மங்களாசனம் செய்யும் போது திருநின்றவூர் பெருமாள் வந்து நிற்பதை தன் ஓரக்கண்ணால் கண்ட திருமங்கை ஆழ்வார் அவரையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்தார். இங்குள்ள பிரார்த்தனை என்னவென்றால், திருமண தடை இருப்பவர்கள் இங்கு வந்து தரிசித்தால் தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆதிசேஷனுக்கென சன்னிதி உள்ளது. இவரை வழிபட்டால் ராகு கேது மற்றும் சர்ப்பதோஷம் விலகும் என்பதும் மாங்கல்ய பலம் உண்டாகும் என்பதும் நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியவுடன் பெருமாளுக்கு வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று பக்தவச்சல பெருமாளை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.